பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் எஞ்சினில் தீப்பற்றிய நிலையில் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பயணிகள் உயிர் தப்பியது. சென்னையிலிருந்து நேற்று இரவு இரண்டு எஞ்சின்களோடு பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் செங்கோட்டை வந்தது. செங்கோட்டை அடுத்த விஸ்வநாதபுரம் கேட் அருகில் பொதிகை எக்ஸ்பிரஸ் வந்தபோது இரண்டாவது எஞ்சினில் பின் பிரேக் பகுதியில் அதிக வெப்பம் காரணமாக திடீரென தீப்பற்றியது. இதை அறிந்து சாமர்த்தியமாக ரயில் ஓட்டுநர்கள் அழகிரி மற்றும் செய்யது சுலைமான் ஆகிய இருவரும் ரயிலை நிறுத்தினர். பின் அவர்கள் தீ தடுப்பு இயந்திரங்களை கொண்டு தீயை அணைத்தனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிர் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். இந்நிலையில் ரயிலில் எவ்வாறு தீ உருவானது என வல்லுநர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். இதையடுத்து ஓட்டுநர்கள் மெதுவாக ரயிலை செங்கோட்டை ரயில் நிலையத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.